அடுத்த ஒரு விஷயம் நண்டு கேட்டால் இப்போ என்ன ஜனாசா விஷயம்னு போட்டுருந்தோம்ல காரைக்காலில் ஒரு ஜனாசா அடக்கிற ஒரு பிரச்சனை வருது உள்ளூர் ஜமாத்துக்காரங்க வந்து சா இங்கே கண்ட்ரோலில் இருக்கிறன்னா நாங்கள் தான் அடக்குவோங்கிறாங்க தவிதர உள்ளவங்க வந்து நாங்கள் தான் அடக்கோண்டு ஒரு பிரச்சனையாகி வந்துருச்சு அது சம்பவம் அது பிரச்சனை இல்லை நமக்கு அது நான் போகலை இந்த சம்பவத்தை பற்றி என்ன செய்கிறான்னா அந்த அப்பா செல்லின்னு ஒரு இருக்கான்ல இவனுக்கு மார்க்கறிவு கடுகலவும் கிடையாது மார்க்கறிவு இருக்கிற மாதிரி வந்து பேசுவான் பேசணும்னு ஒரு பதில் கொடுப்போமா பம் அதுக்கு மறுபதை சொல்ல மாட்டான் இவனுடைய பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உயர்சல்க்கு ரெண்டு வருவான் நம்ம ஒரு பதில் கொடுப்போம் ஓடி போய் வருவான் கூட்டு குர்பானி கொடுக்குறதுக்கு சைஹான் அது சாதாரண இருக்குன்னு சொல்லுவான் அஞ்சு நாளைக்கு நாலு நாளைக்கு கொடுக்குறதுக்கு அது பலவீனம் நம்ம வாதிடுவான் பாதிடுவான் அதுக்கு நம்ம மறுப்பு சொல்லிடுவோம் மரம் வாயை திறக்க மாட்டான் அபுவாக்குதல் லைஃபி ஆரம்பகால சகாபி இல்லை மக்கா வெற்றியில் தான் இஸ்லாத்துக்கு வந்தார்னு பொய் பொய்யா சொன்னான் அதுக்கு அதிரடியாக பதில் கொடுத்தோம் வாயை மூடிக்கிட்டான் இது மாதிரி ஒரு பட்டியலை வச்சுருக்குறோம் நிறைய இவன் பேசுனது பூராவுமே அப்படி நிறைய சொல்லுவான் சொல்லி என்ன செய்வான்னு கேட்டால் அப்புறமேலி பதில் சொல்ல மாட்டான் ஈகதீஸுக்கு அப்படி தான் நம்ம சொன்னது கூட பதில் சொல்ல மாட்டான் அப்போ இந்த மாதிரி வந்துக்கிட்டு நான் கொடுத்தேன் இருக்கேன்னு ஒரு காட்டுறதோடு சரி பதிலடி கொடுத்து என்ன செய்ய வேண்டாம் பம்பிக்கிட்டு போயிடுவான் இவன் ஆபத்தானவன் ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று நீ அபுவாக்கத்தில் லைசி ஆரம்பிச்சிக்கில நீ சொன்னது சரியா நான் சொன்னது சரியான்னு தீர்வாக ஒரு வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கணும் அறியாமல் என்னதையாக பேசி விட்றது நம்ம அசமாக பிடிச்சிருவோமா ஆ ஆ உளரிட்டமே அப்படின்னு சொல்லி நான் தப்பாக சொல்லிவிட்டேன்னு ஒரு காலத்தையும் ஒத்துக்கிட்டது கிடையாதுங்க இவன் எப்படியெல்லாம் காசுக்காக வேண்டி பேசுகிறான் என்பது தனியாக பதிவாக என்ன செய்து விட்டு டிஎன்ஜில் இருக்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கிறது இவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு தகுதி ஏற்றவன் ஒரு அறிவும் கிடையாது அறிவாளி மாதிரி பேசுவான் இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் இவங்க வந்து அடக்கஞ்சக்கு போட்டு அதாவது நாங்கள் தான் அடக்கம் செய்வோண்டு ஜனாசாவுக்கு சொந்தக்காரங்க சொல்கிறாங்க ஜமாத்தார் சொல்கிறாங்க நாங்கள் தான் செய்வோண்டு இதுக்கு ஒரு மார்க்க தீர்ப்பு சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான்ட்டு கேட்டால் தான் அதிகாரம் இருக்குது முதல் பாயிண்ட் என்னது இமாமுக்கு தான் அதிகாரம் இருக்குது என்று ரசூல்லா சொல்லிட்டாங்க ஒரு ஜனாசாவை அடக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது குடும்பத்தாருக்கு இல்லை இமாமுக்கு தான் இருக்கிறது ரசூல்லா சொல்லிட்டாங்க அப்படின்னா ரசூல்லா சொன்ன மீற முடியுமா முடியாது தானே அந்த பேஸிக்கை வச்சு என்ன செய்கிறான்னா ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறான் இமாமுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறான் மூணு வாதம் தான் வைக்கிறான் மூணு பதில் சொல்லி போடுறான் பத்தாம் நம்பரை போடுங்க இதற்கு மாற்றமாகத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஆதாரப்பூர்வமான நபி மொழி சஹிஹுல் புகாரி சஹிஹுல் புகாரி சஹிஹுல் புகாரி சஹி முஸ்லிம் இன்னும் பல்வேறு ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதருடைய அதிகாரத்தில் ஒரு மனிதர் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவருக்கு இன்னொருவர் தலைமை தாங்க வேண்டாம் ஒருவர் பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இமாமத்துக்கு பொறுப்பாளியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அவருடைய அனுமதி இல்லாமல் இன்னொருவர் சென்று அங்கே இமாமத் செய்ய வேண்டாம் தலைமை தாங்க வேண்டாம் என்று நபி சொல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் ஒரு பள்ளியில் ஒருவரை இமாமாக நியமித்திருக்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் அவரை விட திறமைசாலியாக இருக்கலாம் அவரை விட நன்கு குரானை ஓதக்கூடியவராக இருக்கலாம் அவரை விட மார்க் அறிவை பெற்றவராக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் ஒருவர் பொறுப்பாளி என்றால் அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த இடத்திலே நாம் தலைமை தாங்கக்கூடாது கூடாது இமாமச் செய்யக்கூடாது அவர் அனுமதி கொடுத்தால் பிரச்சனை இல்லை நாம் இமாமச் செய்யலாம் ஆனால் அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் தலைமை தாங்க கூடாது அந்த இமாமை விட இவர் திறமைசாலியாக இருந்தாலும் சரி இதுதான் முகமது நபி செல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் தொலை வைப்பேன் எங்களுடைய உறவினர்கள் தான் தொலை வைப்பார்கள் என்று இந்த அளவுக்கு இதுல பிடிவாதம் காட்டி ஜனாசா என்ற ஒரு சுண்ணத்தான ஒரு காரியத்தில் இவ்வளவு கடுமையான போக்குகளை கடைபிடித்து இந்த மோதல்கள் வருவதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் காரணம் அதாவது ஜனாதா விஷயமாக முடிவெடுக்கிற ஒரு அதிகாரம் குடும்பத்தாருக்கு இல்லவே இல்லையாம் அந்த இமாமுக்கு தான் இருக்குதான் தான் ரசூல்லாக சொல்லிட்டாங்கன்ட்டு ஒரு அதீச சொல்கிறான் அதுலேயும் புகாரி முஸ்லீமில் இருக்கான் புகாரில் அந்த அதிசாக இல்லை முஸ்லீமில் இருக்குது புகாரில் இருக்குன்னு சேர்த்துக்கிறான் ஒரு பேச வரும் பொழுது புகாரில் இருந்தால் புகாரி நம்பர் எல்லாம் சொல்லி அந்த வார்த்தை சொல்லி சொல்லணும்ல அப்படி சொல்ல மாட்டேங்கிறான் முஸ்லீமில் இருக்குது ஒரு அந்த வாசம் ஒரு ஹதீஸ் இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒலா எவ்மன்னர் ரஜுல் ஃபி சுல்தானி எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய அதிகாரத்தில் தலைமை தாங்க வேண்டாம் அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனிதனுடைய அதிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த அதிகாரத்தில் அடுத்தவன் போய் தலையிடக்கூடாது என்பது இந்த ஒரு அரிசு இது ஒரு மனிதனுக்கு பொதுவான ஆட்சியாளருக்கு உள்ள ஒரு விஷயம் கிடையாது பொதுவாக ஒரு மனிதனுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும் அந்த மனிதனுடைய அதிகாரத்தில் இன்னொரு மனிதன் போய் என்ன செய்யக்கூடாது தலையிடக்கூடாது இப்போ அப்பா வீட்டில் போய் இன்னைக்கு வந்து பிரியாணி வைங்கன்னு இன்னொருத்தமிழ் சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் அவர் வீட்டில் அவர் தான் அதிகாரி அவர் வீட்டில் உள்ளதுக்கு முடிவு செய்கிறது வேற ஆளப்போ என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இந்த ஹதீஸ் வாசகம் என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய அதிகாரத்தில் இருந்து தலைமை இதை விடக்கூடாது இந்த வாசகத்தை வச்சு விளையாடுறான் எப்படி அப்போ இதில் அதிகாரம் யாருக்கு இருக்குது இமாமுக்கு இருக்குங்கிறான் இமாமுக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது அவர் அதிகாரத்தை நீ எப்படி தலையிடுற இப்படின்ற ஒரு அந்த ஹதீஸ் சொல்லாத ஒரு கருத்தை என்ன செய்கிறான் சொல்கிறான் இந்த ஹதீஸை சொல்கிறான்ல இந்த ஹதீஸுக்கு அடுத்த ஹதீஸ் இது ஒரு ஹதீஸ் சொல்கிறான்ல அடுத்த ஹதீஸுக்கு அடுத்த ஹதீஸில் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் வலா தவும் மன்னர் ரஜுலஃபி அகிலிஹி உலாஃபி சுல்தானி எந்த ஒரு மனிதனுக்கும் மனிதனிடமும் அவன் குடும்பத்தார் விஷயத்திலே நீ தலைமை தாங்காதே அவனுடைய அதிகாரத்திலும் தலைமை தாங்காதேன்னு வருது இப்போ ஒரு மனிதனுடைய குடும்ப ஜனாசா வந்து குடும்பத்தார் விஷயம் தானே அதுக்கு நேர் மாத்தமா அதே முஸ்லீமில் ஹதீஸு அடுத்து வருது இவன் என்ன செய்கிறான்னா சுல்தானோட பவரில் தலையிடக்கூடாது இவர் தான் பவர் உள்ளவர் வகையில் அல்ல பவரை நியமிச்சுட்டான்ல அந்த பவர் உள்ளவர் அந்த பவரில் தலையிடக்கூடாது கபூருஸ்தானுக்கெலாம் பவரே கிடையாது நான் ஆதாரத்தை சொல்ல போகிறேன் கபுருஸ்தான் யாரை நிர்வகிக்கிறது என்பதற்கெல்லாம் எவனுக்கு பவர் கிடையாது அது பொதுவு இருந்தாலும் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த கபுருஸ்தான் அவர் கையில் இருக்கிறதுனால அவர் தான் அதை தீர்மானிப்பார் அவருக்கு தான் அதிகாரமாக ரசூல்லாவே சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிறான் அந்த அதுக்கு அடுத்த வரிசையில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒலா மன்னர் ரெஜுலஃபி அகிலஹி எந்த ஒரு மனிதனுடைய குடும்ப விஷயத்திலையும் நீ தலைமை தாங்காதே அப்போ எங்கள் வாப்பா முகத்தானே என் குடும்ப விஷயம் இது அவர் என்ன செய்யணும் நான் தான் முடிவெடுப்பேன் எந்த கபரு சாலை அடக்கணும் எத்தனை மணிக்கு அடக்கணும் ஜமாத்தில் போய் கட்டு எட்டு மணிக்கு அடக்கும்போது உங்கள்கிட்ட கேட்கணுமா நாங்கள் எத்தனை மணிக்கு என்ற எல்லா விஷயத்தையும் நான் முடிவெடுப்பணுமே தவிர அடுத்தவங்க எடுக்க அல்லாவுடைய ரசூல் வந்து ஒரு குடும்பத்தார் விஷயமாக முடிவெடுக்கிற விஷயத்தை அந்த குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அதோடு சேர்ந்துள்ளபீர் சுல்தானி அவனுடைய அதிகாரம் தலையிட வேண்டாம் இருக்குது இப்போ நீ என்ன செய்கிற ரசூல் சல்லாசனில் எந்த அதிகாரம் இல்லைன்றாங்களோ அந்த அதிகாரம் இருக்குங்கிறாங்க குடும்பத்தார் விஷயத்தில் எவனுக்கு அதிகாரம் கிடையாது எவனுடைய குடும்பம் சம்பந்தமாகவும் யாருக்கு அதிக ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி என் குடும்ப விஷயத்தில் ஜனாதிபதி தலையிட முடியாது நான் தான் முடிவெடுப்பேன் அபுபக்கராக இருந்தாலும் சரி உமராக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட மார்க்கு அப்படிப்பட்ட ஹதீஸ் இருக்க முடியும் என்ன செய்கிறான்னா இந்த ஹதீஸையும் பார்க்குறான் அடுத்து இதை மறைச்சிக்கிட்டு அதை மட்டும் சொல்கிறான் அவருடைய சுல்தான் அவருடைய பவரில் போய் நம்ம வந்துச்சு கூடாது குறிக்க அவருக்கு பவர் இருக்கிற மாதிரி அவருக்கு இதுலனா பவர் கிடையாதுடா இது ஏன் விஷயம் ஜனாஜாங்கிற என் விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை இருட்டடிப்பு செஞ்சுட்டு என்ன செய்யறான் செய்யறேன் அது போக அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறான்ல இவன் எங்கே உண்டைய விட பார்க்குறான்னு கேட்டால் இந்த பள்ளிவாசலில் சில பேர் அடக்க அனுமதிக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்யறது அவருக்கு தான் அதிகாரம் இருக்குண்டு நாய் நெரி திங்கிற மாதிரி போட்டுருவோமா அடே கூறுகட்ட முட்டாப்பையில உன் சொல்லு பிரகாரம் அடக்கிற அதிகாரம் அவருக்கு தான் இருக்குங்கிற சரி அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன் அடக்கவே கூடாதுங்கிறாரு உங்கள் மறுப்படையும் கூட எங்கள் உன்னை ஊரை விட்டு வளைக்காச்சு உன்னை அடக்கமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இப்போ நான் என்ன செய்யணேன் உன் தகப்பண்ணக்கூடிய ஏற்பட்டால் என்ன செய்யணும் ஆமாம் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அடக்க அனுமதி செய்யவில்லை என் வீட்டில் கூலி தோன்றே அடக்குவேன் இல்லாட்டி ரோட்டில் கொண்டு எங்கள் அப்பாவை போடுவேன் நெரி எல்லாம் தின்னுட்டு போகட்டும்னு சொல்லியா இதுக்கு அதிகாரம் இருக்காப்போ உன் நீ சொல்லி கொடுக்குற மக்களுக்கு பள்ளிவாசலுக்கு இன்னார் தொலை வரக்கூடாதுன்னு போடு போடுறான் நீந்தாண்டா காரணம் உன்னை மாதிரி கிறுக்கு போயிலும் சொன்ன பத்துவா தான் காரணம் அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருந்ததுனால அல்லாஹுடைய பள்ளிவாசலையும் தடுப்பாங்க அல்லா என்ன செய்கிறாண்டா உமன்னாலரும் இம்மண் மசாஜ் இதெல்லாம் ஆகி யூது ரஃபி ஹஸ்முஹு அல்லாவின் பெயரை கூறுவதற்கு அல்லாவுடைய பள்ளியில் தடை செய்கிறவன் ஒரு அநியாயக்காரன் யார் நீன்னு சொல்கிற இமாமுக்கு அதிகாரம் இருக்குது அதான் போர்டு எழுதி போகிறாங்க சாபி வராது சாபி கடைப்பி மாளிக்கம்பி யாரும் வராது விரலாட்டினா வராது தொப்பி போட்டால் வராது நஜாத்து வராது என்றெல்லாம் எழுதி போட்டாங்க எதுக்குன்னா என்ன காரணம் அதிகாரம் இருக்குன்ட்டு உன்னுடைய மடமையான அந்த பத்துவாதாண்ட காரணம் அப்போ நீங்கள் அப்போ பள்ளிவாசலை விட்டு தடுப்பான் அதுவும் ஓகேங்கிற நீ அடக்கமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான் உன் வீட்டில் அடக்கிறக்கு இடம் இருந்தால் செஞ்சுருவேன் இடமும் இல்லாமல் இருந்தால் கொள்ளை இருந்தால் நடக்க முடியும் அந்த பாடி என்ன பண்ணணுங்கிறப்ப ரோட்டில் உடைய வீசிடணுங்கிறியா அவர் ஜனாசாவுக்கு அதிகாரம் குறை பாருங்க அடுத்து என்ன செய்கிறாண்டு கேட்டால் இந்த ஆதாரம் கிடையாது இது வந்து குடும்பத்தாருக்கு அதிகாரம்னு தான் அடுத்த ஹதி தெளிவாக வருது எந்த மனிதனுடைய குடும்பத்து விஷயத்திலையும் நீ தலைமை தாங்க வராதே அவன் வாப்பா அடக்கம்ன்ற விஷயத்தை நீ ஏன்டா இமாம் வர்றேன்னு கேட்கணும் அவனுடைய அகில் அவன் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்று அடுத்த கதிசில வர்றதை மறைச்சிட்டு ஒருத்தருடைய அதிகாரத்தை தலையிட வேண்டாம் இவர் எல்லா அதிகார சர்வ அதிகாரம் படைத்தவர் இவர் அப்படின்ட்டு இவன் அதில் போய் சேர போகிறான் அப்படி தான் செய்வான் இப்போ என்ன செய்வான் வேற பக்கம் போகிறதா இருந்தால் அவங்களுக்கு சார்பாக ஒரு டைப்பாக பேச ஆரம்பிப்பான் நம்மள்ட்ட இருக்கும் போது செலவுக்கு சார்பாக பேச ஆரம்பித்தான் பேச பேசி வச்சுப்பட்டு அங்கே போய் சேர்ந்துக்கிட்டான் இப்போ சுன ஜமாத்தில் பேரம் பேச வச்சான்னு நினைக்கிறேன் இப்படி பேசி சுண்ண ஜமாத் சூர் தான் கரெக்டுன்னு பேசுகிறானே ஆனால் அங்கே எதாவது ஜமாத்துல மோலை என்ன பேச்சுவார்த்தை அரபு நாட்டில் சல்லியை கட் பண்ணிட்டாங்களா அங்கே போகிறதுக்கு முதல் அடி எடுத்து வைக்கிறானா என்பது எனக்கு தெரியலை ஆனால் அப்படி போகக்கூடியவன் காசுக்கு என்னவும் செய்வான் அடுத்து என்ன செய்கிறான்னா ஒரு இன்னொரு அது அதிசன்னு ஆதாரம் காட்டுறான் என்ன ஹதீஷு ஹுசேன் ரலி அல்லாஹ்னு அவர்களுடைய பற்றி ஒரு சம்பவத்தை சொல்கிறான் அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஹசன் ரலி அலாவுன்னு மூத்தா போன பிறகு அவங்க தம்பி ஹுசைன் ஹுசைன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் அடக்கம் செய்யாமல் அப்போ அங்கே அமீராக இருக்கார் அவரை பார்த்து நீங்கள் போய் அடக்கம் செய்யுங்க ரசுல்லாவுடைய சுண்ணத்து அதுதான் அந்த சுண்ணத்து இல்லைன்னா நானே சார் தொழுவீங்க நீங்கள் போய் தொழுவீங்கன்னு சொல்லி இவர் ஹுசேன் தொழுவிக்காமல் ஹசன் மரணித்தால் தம்பி தானே தொழுவிக்கணும் அவர் தொழுவிக்காமல் யார் துளவிக்க சொல்கிறாரு அன்றைக்கு இருந்த அமீரை போய் தொழுவிக்க சொல்கிறார் நீங்கள் தொழுவீங்க அப்போ ஒரு வாசகத்தை சொல்கிறான் எப்படி சொல்கிறாரு லவ்லா அன்னகா சுண்ணத்துணி இது சுண்ணத்தாக இல்லாவிட்டால் மா கத்தம் தூக்க உன்னை நான் முன்னாடி கொண்டு நிப்பாட்டி மாட்டேன் இதுதான் சுன்னத்து தலைவர் தொழுவிக்கிறது தான் சுன்னத்துன்னு ஹசன் சொல்லிட்டாராம் ஹாக்கி மூலம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ன்னு சொல்கிறான் அது கேளுங்க பதினொன்று இன்னொரு ஆதாரபூர்வமான செய்தியையும் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன் இந்த ஹதீஸ் ஹாக்கிம் போன்ற பல்வேறு நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹசன் ரலி அல்லா ஹொன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள் ஹசன் ரலி அல்லாஹ் ஹொன்ஹு அவர்கள் யார் நபிசல்லா செல்லம் அவர்களுடைய பேரர் ஹுசைன் ரலி அல்லா ஹன்ஹூ அவர்களும் நபிசல்லா செல்லம் அவர்களுடைய பேரர் அன்னை ஃபாத்திமா ரலி அல்லா வன்ஹா அலி ரலி அல்லா ஹன்ஹூ இவ்விருவருக்கும் பிறந்த மகன்கள் ஹசன் ஹுசைன் ஹசன் மரணிக்கின்றார் ஹுசைன் ரலி அல்லா ஹன்ஹு ஹசனுடைய சகோதரர் அங்கே அவர் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் மதினாவுடைய அமீராக சயீத் இபுனுல் ஆஸ் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர்தான் மதினாவுடைய அமீர் ஹசனுக்கு யார் தொழுகை நடத்துவது ஜனாசா தொழுகை நடத்துவது ஹுசைன் ரலி அல்லா அனுகு அவர்களுக்கும் இந்த மதினாவுடைய அமீருக்கும் மத்தியில் சில மனக்கசப்புகள் இருக்கிறது சில பிரச்சனைகள் இருக்கிறது ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஹுசைன் ரலி அல்லா அனுகு அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மதினாவுடைய அமீர் சாயித் அவர்களுடைய கழுத்தில் ஹுசைன் ரலி அவர்கள் தொட்டு நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று அவர்களை முன்னே தள்ளுகிறார்கள் ஒரு அழகான ஒரு செய்தியையும் அங்கே குறிப்பிடுகிறார்கள் லவ்லா அன்னஹா மா கத்தம் துக்க ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் பொறுப்பாளியாக இருக்கக்கூடியவர் தான் தொழுகை நடத்த வேண்டும் ஏன்னா நபி நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லாம் அவர்களுடைய காலத்துல இமாமத் என்பது அதிகாரிகளுடைய கையிலே இருந்தது ஹுசைன் ரலி அல்லா சொல்கிறார்கள் அதிகாரி தான் இமாமத்தை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரி தான் தொழுகை நடத்த வேண்டும் இதுதான் நபி வழி இந்த நபி வழி மட்டும் இல்லாவிட்டால் இந்த நபி வழி மட்டும் இல்லாவிட்டால் உங்களை நான் இந்த ஜனாசன தொழுகை நடத்துமாறு சொல்லி இருக்க மாட்டேன் நானே தொலை வைத்திருப்பேன் என்னுடைய சகோதரனுக்கு நானே தொலை வைத்திருப்பேன் ஆனால் பொறுப்பாளர் தான் தொலை வைக்க வேண்டும் என்பது நபிமொழி என்பதால் உங்களை ஜனாசா தொழுவதற்கு நான் முன்னே அனுப்புகிறேன் என்று ஹுசைன் ரலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இத்தனைக்கும் அவர்களுக்கும் அந்த அமீருக்கு மத்தியில் மனக்கசப்புகள் இருக்கிறது இருந்தபோதும் இதுதான் சுன்னத் இதுதான் நபிவழி சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா நபி வழி ஹதீசுகள் என்று பேசுகிறோமே அந்த ஹதீஸுகளை முறையாக நாம் படித்திருந்தால் இது போன்ற அவலங்கள் கொடூரங்கள் இந்த சமூகத்திலே நடக்குமா அப்ப என்ன சொல்றான்னு கேட்டா ஹுசேன் அலிவன் தானே சுன்னத்துன்னு சொன்னார்னா அதிசயரும் அப்போ வந்து தான் தொழுவிக்காம அமீரை போய் அந்த தலைவராக இருப்பார் ஆட்சியாளர் அவரை போய் தொல்விக்க சொல்றாரு சொல்லிவிட்டு இது மட்டும் ஆட்சியாளர் சஹித் ஆஸ் சாயதமல் ஆசை என்பரை பார்த்து நீங்கள் தொழுவுங்க எங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு லவ்லா அன்னஹா சுன்னத்துன் இது சுண்ணத்தாக இல்லாவிட்டால் மா கத்தம் துக்க உன்னை முன் வச்சு முன்ன உன்னையை முற்படுத்தியிருக்க மாட்டேன் நான் போய் இருப்பேன் இதுதான் சுண்ணத்து நீ தொழுவிக்கிறதான் சுண்ணத்து நபி வழி அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இது ஆதாரபூர்வமான ஹதீசன்னா சொல்கிறான் இது ஆதாரபூர்வமான ஹதீசா ஹாக்கிம் வந்து ஆதார் ஆதாரப்பூர்வம் ஹதீஷன் சொல்கிறாரு ஹாக்கிம் ஒரு ஹதீஸை ஆதாரப்பூர்வமான என்று சொல்லி அதில் உள்ள அறிவிப்பாளர்கள் எந்த குறையும் சொல்லப்படாமல் இருப்பார்களே ஆனால் அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்பது சந்தேகம் கிடையாது ஆனால் ஹாக்கிம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார் ஆனால் அதன் அறிவிப்பாளர்கள் வந்து பலரால் குறை கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சரியான ஹதீஸ் இல்லை இவன் ஹாக்கிமை பார்த்துவிட்டு என்ன உடனே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ன்னு சொல்கிறான் இதை முதல்ல அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடையாது ஏன்னு கேட்டால் இதனுடைய அறிவிப்பாளர்கள் வந்து சாலிம்பின் அபு ஹப்ஸா அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார் இந்த சாலிம்பின் அபு ஹப்சா என்பவர் வந்து அதாவது சௌரி இபுனு இபுனு இபுன் உயினா அதே மாதிரி யஹியபுன் மொயின் இவங்க வந்து நம்பகமானவர் என்று பொதுவாக சொல்லிட்டாங்க இந்த மூணு பேர் அதே நேரத்தில் வந்து மற்றவர்கள்லாம் இவர் இவர் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க உதாரணமாக யஹையா எஹியபுனு சாஹித் அவங்களும் அப்து ரஹ்மானு அவர் என் பேர் லாயு ஹத்தீஸ் அண்ட் சாலிபிம்னு அபு ஹப்ஸா சாலிமன் அபு ஹப்சா வழியாக எந்த செய்தும் அறிவிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி எஹியா அவங்க சொல்கிறாங்க சாலிம் இந்த ஆள் இருக்கிறாரு இவர் வந்து யுப்ரித்து பி வித் தீ ஷியா கொள்கையில் உள்ளவரில் ரொம்ப வெள்ளை மீறி பேசக்கூடிய ஒரு ஆள் லைஃபுல் ஹதீஸ் ஹதீஸில் பலவீனமான ஆள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நசை சொல்கிறாரு லைசபி ஹிக்கத்தின் இவர் வந்து நம்பகமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இவன் எப்படிப்பட்ட இந்த ஷீ சாலிம்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டால் ஷீயா வெறி பிடித்தவராகவும் ஷீயா கொள்கையை வந்து மார்க்கத்தில் புகுத்தக்கூடிய கேடுகட்டவராகவும் இருந்தார் என்று சொல்லி ஜரீர் என்பவர் அவர் சொல்கிறார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் வந்து ஹஜ்ஜிக்கு போகிறார் யார் சாலிமும் இந்த சாலிம் அப்படின்னு அபி ஹப்ஸா ஆக தல்பியா சொல்லும்போது இ லப் பைக் மூஹலிக் பணி உமையா லப்பைக்கு என்று சொல்லி அல்லா பேர சொல்றது போல என்ன செய்கிறாரு உமையாக்களை அழித்தவனே லப்பைக்கு வந்து விட்டேன் இந்த பனுமையாக்களை அழித்ததை வந்து ஷியாக்களுக்கு எதிரான அவங்க அழிச்சுட்டாங்களாம் அதனால அதுக்கு லப்பை அவர் போடுறார் அதே மாதிரி வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பல்லாஸுங்கிறவர் சொல்கிறாரு லாய் உன் பலவீனமானவர் முஃபரி துன் பித்த ஷையொழி ஷியா கொள்கையில் ரொம்ப எல்லை மீறின ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்களை வந்து கொலை செஞ்சாங்க ஒரு கூட்டத்தார் அந்த கொலையை அழியுடைய பாட்டி தான் செஞ்சாங்கன்ட்டு ஒரு கருத்து வந்து தான் சண்டையெல்லாம் வந்ததுன்னு வைங்க இந்த உஸ்மான் ரலி இல்லாஹ் கொல்லப்பட்டது சரின்னு சொன்னதில் இவங்க ஒரு ஆள் யார் அபி அபிஹப்ஸாங்கிறவன் உஸ்மான் ரலி அவர்களை அசரத்துல பஸ்ஸரா சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று சொல்லப்பட்ட ரசுல்லாவால் சொல்லப்பட்ட ரசகுல்லாவுடைய இரு மகள்களை கல்யாணம் பண்ண மருமகனாகிய உஸ்மான் ரலியல்லானவர்களை அநியாயமாக கொண்டு விட்டார்கள் என்றதுக்கு மாத்தமாக இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவரை கொன்றது சரின்னு சொல்கிறான் அவன்கிட்ட போய் கேட்குறாரு ஒருத்தர் கேட்குறாரு அமரி பண்ணு தர்ருங்கிறவர் கேட்குறாரு அந்த கத்தல்த்த உஸ்மான் நீ தாண்டா உஸ்மானே கொலை செஞ்சாயின்ட்டு யார்கிட்ட கேட்குறாரு சாலிமன்ட்டு ஒருத்தர் கேட்கறாரு அப்போ அவர் என்ன செய்கிறார் நான் எங்கப்பா செஞ்சேன் இப்படி அநியாம பழிபுரியலான்னு அவர் கேட்குறாரு அப்போ இவர் கேட்குறாரு நீ கொலை செய்யல தான் லாக்கின் அந்த தர்லாபி கத்தலுகி அவரை கொண்டது சரிதான்னு சொல்றியடா உசுமானை கொன்றது சரின்னு ஒருத்தன் சொல்லுவான்னே அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் உசுமானை கொன்றது சரி என்று நீ திருப்திப்படுகிறாய் அதனால் தான் அவரை கொன்று விட்டாய் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் இவன் வந்து த தல்வியாக சொல்கிறான் ஹஜ்ஜில் போய் ஹஜ்ஜில் போய் லப்பைக் காத்தில் நாசல் நாசலை கொன்ற அல்லாவே உன்னிடத்தில் வந்து விட்டேன் நாசல்னு சொன்னால் கடந்த காலத்தில் ஒருத்தன் தான் நகசலுங்கிற பெரிய தாடிக்காரன்ட்டு அர்த்தம் நக்சலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பெரிய தாடிக்காரன்ட்டு பேர் இந்த நக்சலுங்கிற பேரில் ஒருத்தன் இருந்தான் அதனால பெரிய தாடிக்கார ஆளுக்களெலாம் என்ன செய்வாங்கன்னா நாசல்னு சொல்லுவாங்க இப்போ பொய் சொரவன்லாம் கோயப்பில் சொந்தனம்ல இப்போ டிஎன்டிஜே என்னமோ சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி பொய் சொன்னலாம் டிஎன்டிஜே அப்படி உதாரணம் ஆகிட்ட மாதிரி இப்போ நக்சல்னு ஒருத்தன் இருந்தால் அவன் யாருன்னு கேட்டால் பெரிய தாடிக்காரன் அதை வச்சுக்கிட்டு உஸ்மான் அவர்களுக்கு பெரிய தாடி அதனால் அவர் என்ன செய்வாங்க இந்த ஷியாக்கள்லாம் நேசல் பெருந்து பெரிய தாடிக்காரன் பெரிய தாடிக்காரன் பேர சொல்ல மாட்டாங்க அவன் என்ன செய்கிறான் ஹஜ்ஜில் போய்கிட்டு தல்பியா சொல்லும்போது லப்பை கிரைவாக வந்து விட்டேன் காத்தில் நாசல் பெரிய தாடிக்காரனை கொன்றவனே எல்லாம் கொன்றானான் பெரிய தாடிக்காரனை உஸ்மானை கொன்றவனே இதோ வந்து விட்டேன் என்று இவன் தல்பியா சொன்னான் அப்போ இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒருத்தனாக இருந்திருக்கிறான் அதே மாதிரி வந்து ஓ கானமின் ஊசிமை என் தகுசு அபாபக்கரின் உமர் அபூபக்கர் உமரை குறை சொல்கிறது முக்கிய தலைவர் ஒருத்தர் இவன் இவன் ஒரு ஆள் அபுபக்கர்னு மோசமாக போனவன் உமர் மோசமாக போனவன் உஸ்மானக்குள்ள தான் வேணும் இப்படி சொல்லக்கூடிய ஒருத்தனாக இவன் இருந்தான்னு சொல்லி இவன் அறிவிக்கிற எல்லாம் இந்த ரசூல்லா ஹசன் உசைன் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும் அவங்களுக்கு புகழ் சேர்க்கிறா குழுக்கரு விட்டு அடிச்சிருவான் எப்படிப்பட்ட தியாகி பார்த்தீங்களா தொழுவிக்கிற உரிமையை கூட விட்டு கொடுத்தார் இப்படி காட்டுறதுக்காகன்னு என்ன செய்வான் இவன் அறிவிக்கிற எல்லா அகல அகலபயித்து சம்பந்தமாக தான் இருக்கும் இந்த ஹதீஸில் கூட இவன் எடுத்து காட்டுற அப்பாஸ் அறிவிக்கிற ஹதீஸில் கூட எக்ஸ்ட்ரா உனக்கு உள்ள சேர்த்துக்குவான் எப்படி மண் அகப்பகுமா யார் ஹசன் ஹூசனை நேசிக்கிறார்களோ அதே ஹதீசர் அடுத்த பகுதி ஃபகத் அகப்பணி என்னை நேசித்து விட்டார்கள் உமன் மண் அபகத புகமா ஹசன் யார் வெறுக்கிறார்களோ ஃபொகத் அபகலனி என்னை வெறுத்து விட்டார் ரசூலா சொன்னார்கள் இப்படி ஒன்று ஒன்றுலேயும் விட்டு போட்டுக்கிறோம் இந்த சாலிம்ங்கிற ஒரு ஆள் ரசோல்லா பேரில் குடும்பத்தார் பேரில் போய் சொல்லக்கூடியவன் சில பேர் இந்த இந்த இதனுடைய இந்த தன்மை தெரியாமல் நம்பகமானவன்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் நம்பகம் இல்லாருன்னு சொல்லியிருப்பாங்க நம்பகமானவர்னு சொல்வதை விட நம்பகம் இல்லைன்னு சொல்பவர்கள் காரணத்தோடு சொல்வார்களே ஆனால் அதைத்தான் ஏற்றுக்கிறன்னு அப்போ த உஸ்மான கொண்டது சரின்னு ஒருத்தன் சொன்னால் அவன் நல்ல அறிவுப்பாளரா அதுவும் பேரை கூட சொல்லாமல் பெரிய தாடிக்காரனை கொண்டதுன்னு சொன்னால் எவ்வளோ அதுவும் அல்லாஹ் இல்லை ஹஜ்ஜில் போயிட்டு லப்பைக்கு சொல்லும்போது லப்பை கிளாசரி கிழக்குன்னு சொல்வதற்கு வார்த்தையை ரசூழலாக சொல்லி தந்திருக்கும் போது இவன் இஷ்டத்துக்கு ஒரு திக்கரை உண்டாக்கி லப்பை காத்தில நாசல் பெரிய தாடிக்காரனை கொன்ற கொன்றவனே அல்லாதான் கொன்ற மாதிரி கரெக்டாக செஞ்ச மாதிரி சொல்கிறான் இவன் அப்போ இவன் எப்படிப்பட்ட அயோக்கியமான அறிவிப்பாளரு இது இந்த குறைகள் தெரியாத சில பேர் நம்பகமானவருன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ரெண்டு விவரமும் கிடைக்கிறது இதை வச்சுக்கிட்டு சைஹான ஹதீஸ் பார்த்தீங்களா ஹுசைன் எப்படி நடந்து கொண்டார் போது நடந்ததே இல்லைடா பொய் இது ஹதீஸே பொய் அது முடிஞ்சிருச்சு சரி அப்ப வந்து அடுத்து என்ன செய்யறான் கேட்டால் இதை சொல்லிப்புட்டு எனக்கு ஆதாரம் இருக்குது குடும்பத்தார் தொழுவிச்சாங்கன்னு சொல்ல ஆதாரமே இல்லைங்கிறான் அதையும் போடுங்க பண்ணெட்ட போடுங்க ஒரு ஜனாஜாவுக்கு குடும்பத்தார் தொழில்விக்கு அது அடிதர் இறந்துவிட்டால் அவருடைய உறவினர்கள் தான் அவருக்கு தொழுகை நடத்த வேண்டும் இதுதான் சரியான மார்க்க சட்டம் என்று மக்களுக்கு தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய உறவினர்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும் என்று அல்லாஹுவோ அல்லாஹ்வுடைய ரசூல் முகமது நபி சல்லு அலைவசம் அவர்களோ இந்த சட்டத்தை நமக்கு கூறவில்லை இதற்கு ஏதாவது குர்ஆனிலோ ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறதா நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய உறவினர்கள் தான் தொலை வைக்க வேண்டும் வேறு யாரும் தொலை வைக்க கூடாது இது இந்த சட்டத்துக்கு இந்த கருத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்ப ஆதாரம் ஆதாரம் இருக்கா இல்லையா இருக்கு நிறைய இருக்கு ஒரு ஆதாரமாக பாருங்கள் புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்போது இந்த ஹதீஸு ஒரு சம்பவத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன ஹதீஸ்னு சொன்னால் முனாஃபிக்கனுடைய ஒரு தலைவனாக ஒருத்தன் இருந்தான் யார் அப்துல்லா அபுன்னு உபயங்கிறவன் முனாஃபிக்குன்னா என்னென்னு கேட்டால் வெளியில் முஸ்லீம் தான் முனாஃபிக்கு யாரையும் முஸ்லீம் மட்டை விட்டு ர வெளியேற்ற மாட்டாங்க உள்ளுக்குள்ளே கண்ட வேலையும் பார்ப்பான் ரெண்டாம் நம்பர் வேலை பார்ப்பான் ஆனால் அஞ்சு வேலை துலகிக்கு வருவான் ஜிஹாதுக்கு வருவான் எல்லாத்துலேயும் கலந்து கொள்வான் ஆனால் ரசூல்லாவுக்கு தெரியும் ஆள் சரியில்லைன்னு ஆனால் வெளிப்படையை வச்சு தான் தீர்மானிக்கணும் நான் முஸ்லீம்னு கொள்கிற வரைக்கும் அவன் முஸ்லீம் தான் அப்படிங்கிற அளவில் அவன் என்ன செய்கிறான் அப்துல்லாவினு போய் இருக்கிறான் அவன் இறந்துடுறான் அவனுடைய மகன் வந்து என்ன செய்கிறாருன்னா நல்லவராக இருக்கார் முனாஃபிக் இல்லாமல் இருக்கார் அவர் வந்து ரசூல்லாட்ட வந்து அல்லாவுடைய தூதர் உங்களுடைய கமீஸை உங்களுடைய மேல் மேல் சட்டையை கொடுங்க அதில் வந்து நான் கஃபன் போட போகிறேன் அப்போ வந்து நீங்கள் வந்து தொழுவிங்க அப்படின்னு கேட்குறார் அவருக்கு நீங்கள் பாவம் பண்ணிப்பு தேடுங்க இப்படி எல்லாம் மகங்காரர் வந்து வாப்பாவுக்கு முறையிடுறார் அப்போ ரசூல் சுல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னு அவர் கேட்டோன்னே சட்டையை முனாஃபிக்கு தான் இருந்தாலும் சட்டையை கட்டி கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே ரசூல் சுல்லாஸ் நாங்கள் போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆதி நீ எனக்கு அனுமதி கொடு உ சல்லி அழகி உங்கள் அத்தாவுக்கு நான் தொழுவிக்கிறேன் இவன் என்ன சொல்கிறான் ஆட்சியாளருக்கு தான் அதிகாரமுறான் ஆட்சியாளருக்குலாம் மேலே பெரிய ஆன்மீக தலைவரான அல்லாவுடைய ரசூலை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உனக்கு தாண்ட அதிகாரம் இருக்குது ஆதி நீ எனக்கு பர்மிஷன் கொடு சல்லி அழைகி அவருக்கு நான் தொழு வைக்கிறேன் ஃபாதனு அவர் அனுமதி கொடுத்தாரு அப்போ உமர் என்ன செய்கிறாங்க சட்டை இழுக்கிறாங்க அல்லாவுடைய தூதரையும் முனாஃபிக்கு இவனுக்கு ஏன் தொழுவிக்கிறீங்க அதை மீறி ரசூல் என்ன செய்கிறாங்க தொழில் வைக்கிறாங்க எல்லாம் கண்டிச்சு தான் முனாஃபிக்கு தொலுவைக்காதுன்றது ஒரு விஷயம் இப்போ மேட்டு என்னென்னு கேட்டால் அல்லாவுடைய ரசூல் தான் நீங்கள் பவர்ஃபுல்லான அதிகாரம் படைத்தவங்க குடும்பத்தாருக்கு அதிகாரம் இல்லைங்கிறான் குடும்பத்தாருக்கு அதிகாரம் இருக்குன்னு இந்த அதிகம் சொல்லுதா இல்லையா என்ன சொல்லுது மகன்கிட்ட போய் உங்கள் தகப்பனாருக்கு தொழுவிக்க நீ எனக்கு அனுமதி கொடு ஏன் அனுமதி கொடுன்னு கேட்குறாங்க இத்தனைக்கும் அவர் தொழுவிக்க தான் கூப்பிட்டார் அது பத்தனை மறுபடியும் கேட்குறாங்க அந்த அவருடைய மகன் வந்து கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிட்றாரு ஆத்தியை கமீசக்க உங்களுக்கு கமீசையை கொடுங்கள் உ கஃபின்னு ஊபீகி அதில் நான் கஃனை எடுக்கிறேன் ஓ சல்லி அழகி நீங்கள் வந்து தொழுவிங்க என்று சொல்லுகிறார் அப்படி சொன்ன பிறகு ரசூல்லா வந்து என்ன செய்கிறாங்க திரும்ப ஊருக்கா ஆதின்னி எனக்கு அனுமதி கொடு உ சல்லி அழைகி உங்கள் தகப்பனுக்கு நான் தொடு வைப்பதற்கு அனுமதி கொடு என்று கேட்டால் அப்போ ஜனாதாவுக்கு உரியவர் யார் தொழுகை நடத்துவதை முடிவு செய்யக்கூடியவர் யார் இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் உனக்கு அல்லாவுடைய ரசூலுக்கு அனுமதி இல்லையே அந்த அதிகாரம் இல்லையே அவங்க ஒத்துக்கிட்டாங்க இவங்க கேட்குறோம் எந்த ஆதாரமும் இல்லை அத்தீசல ஆதாரமே கிடையாது அப்படிங்கிறான் சம்பந்தம் இல்லாத ஹதீஸை வச்சுக்கிட்டு இமாமுக்கு அதிகாரம் இருக்குங்கிறான் அதே மாதிரி வந்து புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் அதில் வந்து ஒரு மனிதர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அவரை ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அடிக்கடி போய் விசாரிச்சுட்டு வருவாங்க மனிதருடைய பேர் சொல்லப்படலை ஒரு மனிதர் தான் ஹதீசில் இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு புகாரி அப்போ நோயை விசாரிச்சுட்டு வருவாங்க அவர் இரவு நேரத்தில் இறந்து போயிடுறாரு இறந்த உடனே எல்லாரும் இரவு தஃபன் செஞ்சுட்டாங்க அடக்கம் பண்ணிவிட்டாங்க அடக்கம் பண்ணால் தொழு சாணம் பண்ணியிருப்பாங்க தொழுவிக்காமல் பண்ண மாட்டாங்க அடக்கம் பண்ணி விட்டார்கள் காலையில் விடிஞ்சவொன்னே ரசோல்லாட்ட போய் அல்ல அவடைய தூதரே இந்த மாதிரி அவர் நீ அடிக்கிற நோய் விசாரிச்சுட்டு வருவீல் இல்லை அவர் மோத்தா போயிட்டார் அவர் அடைக்கட்டும் எப்போ எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாமே இல்லை இருட்டாக இருந்துச்சு அதனால் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டோன்னா கபூருக்கு வந்து தொழுவிசாங்கன்ட்டு வருது இப்போ தொழுவிக்கிற அதிகாரம் ரசூல்லா கையில் இருந்தால் அந்த கபருஸ்தானுக்குள்ள போது போயிருப்பாங்களா அவங்க இரவாக இருந்தா என்ன பகலாக இருந்தா என்ன அல்லாவுடைய தூதரே அப்போ நீ இரவுல மட்டும் போய் இடைக்கிரலான்னு அப்படி சொல்ல போறியா நீ இப்போ அப்போ இரவுல வந்து ரசூல்லா கேட்காம இப்படி அடக்குனாங்க எதுக்கு ரசூல்லா செய்கிறாங்க நம்ம ஒரு துவா கிடைக்காமல் போச்சு அவருக்கு என்பதற்காகத்தான் ரசூல்லா என்டையப்போ சொல்லலைன்னு கேட்குறாங்க ஆனால் ரசூல்லாவை கேட்காமலேயே சஹாபாக்கள் அவங்களா கபருஸ்தானுக்குள்ளே போய் அந்த பாடியை துழுகை நடத்தி அடக்கம் பண்ணாங்கன்னு வருது அப்போ அது அதிகார அதிகாரிகளுக்கு தான் அதிகாரம் இமாமுக்கு தான் அதிகாரம் இமாமுக்கு அதிகாரம் இல்லைன்னு வருதப்பா இதை ஒன்று பார்க்குறோம் அதே மாதிரி வந்து புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொன்னாவது ஹதீசில் ரசூர் சல்லா அலேசல்லம் அவர்கள் வந்து ஒரு இது இது வேறு சம்பவம் ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்குறாங்க அப்போ போனால் ராத்திரி தான் ஒரு ஒரு ஜனாசை அடக்கப்பட்டிருக்கிறது அப்போ பார்க்குறாங்க அப்போ மர்ரபி கபூரின் அது துஃபின லைலன் இரவில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு கபரை கடந்து காலையில் பார்க்குறாங்க அது பார்த்தா தெரியும்ல அந்த குய்ச்சி வச்சுக்கிறது ஈரமாக இருக்கிறது அந்த வச்சு பார்த்தோம்னா இது ஃப்ரெஷ்ஷாக உள்ள கபரா பழைய கபுரான்னு தெரிஞ்சு போயிடும் அப்போ ரசூசல்லாசலம் வந்து புது கபர் தான் அப்போ மரபிய கபூரின்னு கது துஃபின லைலன் இரவில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது இப்போ காலை மத்தா துஃபின ஹாதா இவர் எப்போ அடக்கம் செய்யப்பட்டாரு என்று கேட்குறாங்க காலோல் பாரி ஹா நேற்று இரவு அடக்கம் செஞ்சிட்டோம் காலை அஃபலா ஆதன் மூனி எனக்கு சொல்லியிருக்கலாமாப்பா ஏன்னு கேட்டால் ஆனால் நான் வந்து தொழு வைக்கிறதுக்காக வேண்டிய ரசூல்லா கேட்குறாங்க யாருக்காக இருந்தாலும் என் தொழுகை கிடைக்கணும் என்பதற்கு ஆசைப்படுவாங்க அப்போ நாங்கள் தூக்கத்தை உங்களை எழுப்பக்கூடாதுன்னு நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ ரசூல்லா கேட்காம அடக்கம் பண்ணாங்க அது ஒரு கோரிக்கை எனக்கு தெரிவிச்சிருக்கலாமே என்று கோரிக்கை மாதிரி பண்ணாங்களே தவிர என்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன்ட கேட்டாங்க எனக்கு அறிவித்தியான்னு கேட்குறாங்க அறிவிக்கணும்ல நான் கல்யாணத்தை கூட அறிவிச்சு கேட்க மாட்டாங்க ரசூல்லா மையத்துக்கு என்ன செய்கிறாங்க எனக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க இது அது ஆனால் அடக்கம் செஞ்சது எப்போ கேட்காம குடும்பத்தாரே ராத்திரி ஒரு ராத்திரியாக தொழுவிச்சு அடக்கம் பண்ணி விட்டார்கள் அதே மாதிரி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு புகாரியில் வந்து ஒரு மனிதர் பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி கொண்டு இருந்தார் அவர் இறந்து விடுகிறார் ரசூர்லாவுக்கு அவர் இறந்து தெரியாது அப்போ நாலு ஓடி போய் சதுபாட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் எங்கே அப்பா அந்தால் காணான்னு கேட்குறாங்க பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிக்கிற அளவு எல்லா இடத்துலையும் கண்ணில் தென்பட மாட்டார்ல பார்க்குறாங்க ஆமாம் ஒன்று கொடுத்து பள்ளிவாசலாம் கூட்டி பெருக்குவார் அவர் இங்கே அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தக்க ரகூ தாத்த யோமின் ஒரு நாள் நினைவு வந்து கேட்டார்கள் அப்போ வந்து என் மாஃபாவை தாளிக்கல் இன்சான் அந்த மனுஷன் என்னப்பா ஆகிட்டாருன்னு கேட்டவுடனே மாத்தை யாரை சொல்லலாம் அல்ல அப்படியே தோட்டம் மூத்த ஆகிட்டாரு அப்போல்ல ஆதன் துமணி எனக்கு சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னோன்னே இப்போ அவர் இடத்துல போய் என்ன செஞ்சாங்க என் கபரை காட்டுங்க அந்த கபுரில் போய் நின்று அவருக்காக தொழுவை நடத்துனாங்கன்னு வருது இது புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழாம் வருகிறது அப்போ அந்த வேற ஒரு க வேறு சம்பவம் இது பரவலாக அவங்கவுங்களா தொழுதுட்டு இருந்துருக்குறாங்க ரசூல்லாட்ட போய் கப்பு ஜாயி வாங்கிட்டு போய் திறந்துக்கிட்டு போய் தொழுகிற மாதிரி இல்லை அவங்களா தொழுதுருக்குறாங்க அதே மாதிரி வந்து புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் அதில் ஜனாசாவில் வந்து ஜாபீர் அலில்லாம்னுடைய தகப்பனார் அப்துல்லா அவர்கள் வந்து உகது போரில் கொல்லப்பட்டுறாங்க ஷஹீதாயிடுறாங்க ஷஹீதானவன் நிறைய பேர் ஆனதுனால அதிகமான குழி வெட்ட முடியலை அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குழியை வெட்டி ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு குழியில் என்ன செய்கிறாங்க ஒரே கூலியை வெட்டி பக்கத்துல வச்சு அடக்கம் செய்கிறாங்க இந்த மாதிரி அடக்குனதில் ஜாபீர்புன்னு அப்துல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லாம் ஒரு ஆள் அப்போ பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு மனசு கேட்கலை நம்ம பலரோடு அப்போ அப்போ தனியாக அடக்கணும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவர் தனியாக போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை வந்து ஆறு மாதம் கழித்து தோண்டி அவர் தகப்பனார் மட்டும் எடுத்து வேறொரு இடத்துல வைக்கிறாரு இது ஒரு க ஒரு அற்புதமாக எல்லாம் செஞ்சால் அந்த உடலை நல்லடியார் உடலை வந்து கெட்டு போகாமல் அன்றைக்கு வச்ச மாதிரியே இருந்துச்சுன்னு ஒரு சொல்கிறார் அது பிரச்சனை இல்லை ஒரு ரசூல்லாவே சேர்ந்து ஒரு இடத்துல எல்லாருந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இவராக தனியாக போய் அந்த கபுரை தோண்டி எடுத்து வேற ஒரு இடத்துல அடக்கம் பண்ணார் ரசுல்லாட்டை அனுமதியாக கேட்டார் கபூருஸ்தானி என்பது பொது அனுமதி எல்லாம் யார் யார் அவங்களா போய் அடக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் இதுக்கும் இமாமுக்கும் இதுக்கும் ஜமாத்துக்கும் இதுக்கும் யாருக்கும் சந்த சம்மந்தமே கிடையாது அதனால தான் ஜாபிரண்டு ரெசுல்லாட்டை போய் இந்த மாதிரி நடக்கம் பண்ணிட்டீங்க நான் யாரும் செய்யாத ஒரு வேலையை செய்ய போகிறேன் தோண்டி எடுத்து வேறு இடத்துக்கு மாற்ற போகிறேன் அதனால் எனக்கு அனுமதி தாங்க கேட்டார் பிறகு ரசூல்லா கேள்விப்பட்டு ஏன்பா தோண்டி எடுத்த அவங்களோட இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொன்னாங்கன்னு அது ஒரு சொல்லுறது அது ஒரு விஷயம் அடுத்து வந்து இதே கருத்து வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புகாரிலையும் இருக்கிறது அது மாதிரி இப்போ ரசூல் செல்லா அலை செல்லமுடிய காலத்துக்கு பிறகு அபுபக்கர் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க அபுபக்கர் ஆட்சி வந்த பிறகு அபுபக்கருக்கும் ஃபாத்திமா ரொலியில்லானுக்கும் சில பிரச்சனை ஏற்படுது ரசூல்லாவுடைய சொத்தை வந்து பொது நிதியில் சேர்த்துட்டாங்க அபுபக்கரு பாத்திமான எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க ஒரு குறிப்பிட்ட சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு அதில் கொஞ்சம் மனஸ்தாபம் ரெண்டு பேசிக்கிறது இல்லை அதனால் அழியும் பேசிக்கிற மாட்டார் மனஸ்தாபம் அப்போ என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் பாய் அவங்க மூத்தா போயிடுறாங்க யார் ஃபாத்திமா ரிலிலான்னு வாசத்து பாதன் நபி சலா அலி இஸ்லம் சுகரின் ரசுல்லா மரணித்த பிறகு ஆறு மாதம் அவங்க ஃபாத்திமா வந்து என்ன செய்கிறாங்க வாழ்ந்தாங்க மரணித்த பிறகு தஃபனஹா ஜவுஜுகா அலியும் லைலன் இரவோடு இரவாக மனைவியை இப்போ அலி வந்து கொண்டே தவன் அடக்கம் செய்து விடுகிறார் உளம் யோ அா அபாபக்கரின் அபுபக்கருக்கு ஒரு சொல்லவும் இல்லை ஓ சல்லா அலைஹா அவரே தொழுகையும் நடத்தி விட்டார் அபு பக்கர் ஜனாதிபதியாக இருக்கிறாரு ஜனாதிபதிக்கு சொல்லாமல் ராத்திரியோடு ராத்திரியாக வந்து அலி அவர்கள் தன் மனைவி ஃபாத்திமா அலி அல்லாஹோனவர்களை அவரே தொழுகை நடத்தி அவர்னா ஒரு குடும்பத்தார் சேர்ந்து தொழுகை நடத்தி அவங்க ஒன்று நினைஞ்சிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு வருது அபுபக்கர் தான் அதிகாரம்னு செஞ்சிருப்பார் அப்படி மார்க்கத்தில் அதுதான் அதிகாரம்னு அவர் மீறி இருப்பாரா மீறுன்னு அபுபக்கர் விட்டுரு எப்படி என்னைய கேட்காம அடக்கம் பண்ண போச்சு நான் தானே கபூரஸ்தானுக்கு பவர் என்ன அதிகாரம் யாரை கேட்டு கேட்ட உள்ளே போனேன் அப்படின்னு கேட்டாங்களா அப்போ அபுபக்கர் இருக்க கணவனுங்கிற முறையில் அந்த உரிமை அவங்க எடுத்துக்கிட்டாங்களே இது ஆதாரம் ஆதாரமே இல்லைங்கிறான் ஒரு ஆதாரம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறான் அப்போ குடும்பத்தாருக்கு தான் அதிகாரம் என்பதற்கு இதுவே என்ன செய்யறது ஆதாரமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னும் அந்த ரெண்டு கபூரில் தண்டிக்கப்படுவாங்கன்னு வருதில்ல அந்த ரெண்டு கபூரில் வேதனை செய்யப்படுறாங்கன்ற சொல்ல ஹதீஸ் சொல்லுவாங்க பல ஹதீஸ் வருது அதில் அகமதுல ஒரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டால் ரெண்டு கபூரை நடந்து போகிறாங்க ரெண்டு பேர் அடக்கம் பட்டிருக்கு மத்தா தஃபன்தும் ஹாகுனல் எவுமே இன்று இன்று மண்தப்தும் ஹாகுனல் ஏவுமே இன்றைக்கு யாரப்பா நீங்கள் அடக்கம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ஒரு கபூரை போகிறாங்க ரெண்டு கபூர் இருக்கிறது இந்த கபூரில் யாரை நீங்கள் அடக்கி இருக்கிறீர்கள்னு கேட்குறாங்க அப்போ அல்லாவுடைய தூரம் இன்னார் இன்னார்ன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ரசூர்லா சொல்கிறவங்க வேதனை செய்யப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குச்சை நட்டி வைக்கிறாங்கன்னு வருது இதில் என்ன பிரச்சனை என்ன ரெண்டு பேர் இறந்துருக்குறாங்க ரெண்டு பேர் அடக்கி இருக்கிறாங்க அதை ரசூலாவும் சொல்லலை அதை கடந்து போகும்போது இந்த இடத்துல நீங்கள் யாரை அடக்கியிருக்குன்னு கேட்குறாங்க கேட்ட பிறகு அது எப்படி என்னை காக்கமாக அடைக்க போச்சுன்னு சொல்லாமல் அவங்களுக்கு கப்புரில் வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ச்செங்க பாளையை பிரித்து ரெண்டாக நட்டி வச்சாங்கன்னு அந்த அதிசய இருக்குது அப்போ இதிலேருந்து என்ன வழங்குறது ரசூல்லாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு வழங்குறது குடும்பத்தாருக்கு தான் அதிகாரம் ஜனாசாவோட அதிகாரம்னு வழங்குறது அதே மாதிரி வந்து அது ஜுபைர் அவர்கள் ஆயிஷா நாய் மூத்த போயிடுறாங்க நாய் மூத்தா போகும்போது அலி தான் ஜனாதிபதியாக இருக்கிறார் ஆனால் இப்போ தஃபனஹா அப்துல்லாஹூ சுபைர் லைலன் அப்துல்லாஹூ சுபைர் வந்து இரவோட இரவாக அணைஞ்சிட்டார் அவர் அடக்கம் பண்ணினார் அடக்கம்னா தொழுகை பிச்சை தான் நினச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸு என்ன இருக்குது அகமதில் வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் நிறைய வருது அபு பக்ரா அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க இறந்தவொன்னே என்ன செய்கிறது மனைவியாக இருக்கிறதுனால மனைவியுடைய தாய் தகப்பன் தொழுவிக்கிறதா கணவன் தொழுவிக்கிறதான்னு அந்த குடும்பத்தாருக்குள்ளே சண்டை வந்துடுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அபு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான் தான் தொழுவிப்பேன் மனைவிக்கு நான் தான் தொழுவிக்கணும் லவ்லா அண்ணி அக குக்கும் பிஸலாக தொலைகா இவருக்கு தொழுவிக்க எனக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது என்று இல்லாவிட்டால் சல்லை தொலைகா நான் தொழுது மாட்டேன்னு சொல்லி இவர் மனைவிக்கு தொழுவிக்கிறார் அப்போ ரசுல்லாவுடைய காலத்தில் உள்ள பழக்கம் சகாபாகல் காலத்தில் இருந்த பழக்கம்லாம் என்னென்னு கேட்டால் யாராக இறந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே ஜமாத்தில் லெட்டரை கொடுத்து பர்மிஷன் வாங்கி கபூருஸ்தானை திறந்து விட சொல்லி இமாம மோதனாரை கூப்பிட்டு அப்படிலாம் வழக்கமே கிடையாது கபூருஸ்தான் என்பது ஓப்பனாக இருக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் சொந்தமானது அந்தந்த குடும்பத்தார் வருவார்கள் அவங்களா இடத்த பார்ப்பார்கள் அவங்களா வெட்டுவார்கள் அவங்களா தொழு நடத்துவார்கள் அவங்களா அடக்கிக் கொள்வார்கள் இதுதான் ரசுல்லா காலத்து வழிமுறை இருக்கிறது ரசூல்லா அவரை பர்மிஷன் வாங்கிவிட்டு தோல்வித்தார்கள் இருக்கிறதெல்லாம் மீறி என்ன செய்கிறான்னு கேட்டால் இவன் இந்த மாதிரியான ஒரு கதை சொல்ற காட்சியை பார்க்குறோம் அது பொய் அதனால குடும்பத்தாருக்கு தான் அதிகாரம் இருக்குது என்பதை விளங்கி ஜமாத்தார்கள் இதில் எதுக்கு அடுத்தம் அதிகாரம் தலையிடணும் இமாம்க்கு நீங்கள் விளங்க நீங்கள் எப்படி விளங்கணும் அவங்க வாப்பா நீங்கள் செய்கிறதை விட அவர் செய்கிற துவா இருக்குன்னு அவர் நினைக்குவார் நம்மளால் அடுத்த ஆளுக்கு செஞ்சோம்னா அவ்வளோ இகலாசாக செய்ய மாட்டோம் அவரவர் தன்னுடைய தகப்பனாருக்கு செஞ்சார்னா தூய்மையான எண்ணத்தோடு அவர் செய்வார் அப்படிங்கிறத வைத்து என்ன செய்கிறாங்கடா வந்து நீங்கள் விட்டுருன்னு பேசாமல் தாராளமாக தோந்துட்டு போங்க ஹதீஸில் இருக்குது நாங்கள் இதில் வம்புக்கு வரல உங்கள் விருப்பம் உங்கள் தலைப்பனுக்கு மறுமையில் வெற்றி பெறணுங்கிறது எங்களை விட உங்களுக்கு அக்கறை இருக்க தானே செய்யும் நீங்கள் உங்களுக்கு எது வெற்றி தரணும்னு நினைக்கிறீங்க அதன்படி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு ஜமாத்துக்கு அறிவுரை சொல்கிற விட்டுப்புட்டு இவன் என்ன செய்கிறான் இவங்க டிஎன்டிஜிக்கு அறிவுரை சொல்கிறான் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் இப்போ சரிஞ்சிட்டாங்கன்னு நான் தெரிஞ்சு போச்சுல டிஎன்டிஜையை பொறுத்த வரைக்கும் அந்த அதிசய மறுக்கலாம் ரெடியாக இருப்பாங்க இப்போ க இந்த ஜனாசபோல ஜனசபை இல்லை இதை பார்த்த பிறகு என்ன செய்யறான்னா அழைப்பு கொடுக்குறான் நீங்கள் பிரச்சனை குழப்பாதீங்க பஞ்சாயத்து ஆக்காதீங்க ஜமா சொறபடி போங்க அவரை பின்பற்றலாம் ஏற்றுக்கொள்ளப்படாதா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜபம் பண்ணும்போது பக்கத்தில் நின்றீங்களா இல்லையான்னு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க அழைப்பு கொடுக்குறான் என்ன மாதிரி ஏற்றுக்கிற ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிறவாங்க இவர் அழைக்கிற அழைப்பு இப்போதைக்கு என்ன செய்வாங்க ஏற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது நீ படிக்கிறோமா இப்படி இருக்குமா போதுமில்ல சரி போதும் சரி

அதையெல்லாம் கவனித்து கொண்டு சென்னு மார்க்கத்தில் விளையாடி கொண்டு தொடர்ச்சியாக விளையாடி கொண்டே இருக்கிறார் மக்களை கொண்டு ஒன்றும் தெரியாமல் எல்லாம் பாதி பாதியை தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி ஒரு பதிலை போட்டு விட்டோன்னு அந்த செலவுகள் தலையாட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கு ஒரு நம்ம பதில் சொன்னோம் பார்க்க மாட்டாங்க இவ்வளோ இருக்குது இவன் என்ன செய்கிறான் கேட்டால் இவன் இந்த மட்டும் பரவிட்டே இருக்கும் ஆ சரியாக கொடுத்து விட்டார்னு சொல்லி ஆட்டா நான் ஒரு பதில் சொன்னேன் அந்த பதில் அவன் சொன்னானான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க அதை ஒரு வசதியாக பயன்படுத்தி கொண்டு வந்தாலும் என்ன செய்கிறார் நிறைய விஷயங்களில் வழிகெடுத்துட்டு இருக்கிறாரு இவரை வந்து தனியாக இன்சாரெல்லாம் வந்து ஒரு வேறு ஒரு சகோதரர் மூலமாக இவன் என்னென்னலாம் உளரை கொட்டியிருக்கிறான் எதுக்குன்னா இது வரைக்கும் பதில் வரலன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு பதிவு போடலாம் என்று என் சாரிலாம் நான் திட்டமிட்டுருக்கிறேன் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்குரிய ஆட்கள் கிடைத்தவங்கன்னா என் சாரிலாம் அதையும் செய்வோம் அஸ்லாம் வலைக்கம்